हेलो फ्रेंड्स, वेलकम टू माय சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாம்பாம் கீ செயின் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அத செய்யிறது வந்து என்னோட பொண்ணு, அவ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாம்பாம் கீ செயினுக்கு தேவையான பொருட்கள் ஒரு உள்ள நூல், உங்களுக்கு ஃபேவரட் கலர் ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு நூல் கண்டு ஒரு ஊசி எடுத்துக்கேன் நானு. அப்புறம் கொஞ்சம் பீட்ஸ் எடுத்துக்கேன், ஒரு சிசர், ஒரு ஃபோக். இப்போ ஒரு ஃபோக்கு உள்ள நூலை எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஓட்டையில் இந்த அந்த ஸ்பூனோட கார்னரில் அந்த லாஸ்டில் இருக்கு பாருங்க, அந்த இதில் ஒன்றில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நூலை பெருசாக இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு அந்த சைடு முனையை லைட்டாக பிடிச்சிட்டு டைட்டாக சுற்ற ஆரம்பிங்க. இந்த மாதிரி 60 டைம்ஸ் சுற்றணும். லூஸ் விடாமல் டைட்டாக சுற்றுங்க. இப்போ நம்ம 60 டைம்ஸ் சுற்றியாச்சு. இப்போ சைடில் இருக்க நூல் விட்டோம்ல, அந்த நூலோட சுற்றின நூலை வச்சு நாட் போட போகிறோம். நாட் போட்டுக்கோங்க, டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நாட் போட்டாச்சு. நாட் போட்டதுக்கப்புறம் அந்த நூலை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ நூல் கண்டில் இருந்து ஒரு சின்ன நூல் கட் பண்ணிக்கோங்க, சின்னதாக. இப்போ வந்து நம்ம ஃபோக்கில் இருந்து நம்ம சுற்றின நூலை வந்து மெதுவாக மேலே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபோக்கோட நடுவில் நூலை இது இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நூலை வந்து நம்ம நாட் போட போகிறோம். டூ டைம் நாட் போட்டுக்கோங்க. டைட்டாக நல்லா நாட் போட்டுக்கோங்க. இப்போ ஃபோக்கில் இருந்து நம்ம நூலை வெளியே எடுக்கலாம். ஃபோக்கில் இருந்து இப்போ நூலை எடுத்தாச்சு. எடுத்ததை சிசர் வச்சு அழகாக நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ இப்போ வந்து நம்ம முடிச்சு போட்டிருக்க அந்த சைட்லேருந்து நடுவில் முடிச்சு போட்டிருப்போம், அதுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிற இதை வந்து ரவுண்டாக அப்படி கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சுற்றி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அந்த நூலை வந்து நல்லா விரித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணதை அப்படியே ஒன்று போல் அந்த நூலெல்லாம் ட்ரிம் பண்ண போகிறோம். சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். அப்படி பால் மாதிரி உருண்டையாக வர்ற மாதிரி சுற்றி சுற்றி ஒன்று போல் வர்ற மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படி ஒன்று போல் கட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி எல்லா இதையும் ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணதை இந்த மாதிரி கையில் வச்சு லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி பால் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எத்தனை வேணுமோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊசியில் நூலை கோர்த்து வச்சுக்கோங்க, அடியில் நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஊசியை வச்சு நம்ம வந்து கோர்க்க போகிறோம். இந்த பாலில் இருக்க நூல், வெளியில் இருக்க நூலை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லா பாலில் இருக்க நூலையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நூலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஊசியை எடுத்து இந்த பாலில் ஓர் பாலையாக இதில் சேர்த்து கோர்க்க போகிறோம். இப்போ ரெண்டாவது பாலில் ஜாயின் பண்ண போகிறோம். மூணாவது பாலையும் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம எந்த பாலில் ஸ்டார்ட் பண்ணமோ அந்த பாலில் ஊசியை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரையாங்கல் மாதிரி ஒன்று கிடைக்கும். அதுக்கு நாட் போட்டுக்கோங்க. அந்த நூலை நாட் போட்டுக்கோங்க. நூலை கட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பீட்ஸ் எல்லாம் கோர்க்க போகிறோம். ஒரு ஊசியில் ஒயிட் கலர் நூலை கோர்த்துருங்க. இந்த மாதிரி நடு சென்டருக்கு ஊசி வச்சு நூலை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பீட்ஸ் எல்லாம் கோர்க்க போகிறோம். ஃபோர் பீட்ஸாக கோருங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரீன் கலர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டு ஒயிட் கலர் போட்டுக்கிறேன். இப்போ க்ரீன் கலர் பீட்ஸ் போடுறோம். பீட்ஸை போட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ இதை நாட் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம். இதுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு அதை வந்து லாஸ்டில் வச்சு மெதுவாக குத்தி கோர்த்துக்கோங்க. இப்போ கோர்த்தாச்சு, அதை நாட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கீ செயினை கீழே கோர்க்கலாம். அவ்வளவுதான், நம்ம இப்போ அழகான கீ செயின் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.